ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலா கிச்சன். நம்ம மிலா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, என்ன கத்திரிக்காய் வறுவல் பார்க்க போறோம். கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அடுத்ததான் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை, இது வந்து நம்ம அரவிக்காக வச்சிருக்கோம். அரைச்சு நம்ம போடணும். நிலக்கடலையை தோல் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட சின்ன ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் அப்பப்போ அப்டேட்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெயிலே தான் நம்ம பொறிக்க போகிறோம். கடுகு போட்டுக்கலாம், கடுகு கருவேப்பிலை பொருந்திருச்சு. இப்ப நம்ம எண்ணெயில இத வந்து நம்ம வதக்கிக்கணும். மஞ்சள் தூள், ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெயிலே நம்ம அளவான எண்ணெய்தான் ஊற்றிருக்கோம், அதுலயே நமக்கு ரெடி ஆயிடும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த நிலக்கடலை, சீரகம், இதெல்லாம் நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கடைசியாக நம்ம வந்து நல்லா முக்காவாசி வெந்ததுக்கு அப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி சில்லி தான், காரம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வறுவல். இப்படி ஒன்றெண்டாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அது டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம நிலக்கடலையும் பூண்டு அரைச்சதை சேர்த்துக்கலாம். இதை நம்ம கடைசியாக தான் நம்ம போட்டு கடைசியில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். டேஸ்டாக இருக்கும் ரொம்ப, இதான் நமக்கு ரிச்சாக இருக்கும். இந்த வறுவலோட டேஸ்டாக சூப்பராக மாற்றிடும். இது நமக்கு முடிஞ்சிருச்சு. கடைசியாக போட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, அவ்வளோதான். கடைசியாக நம்ம அந்த நிலக்கடலை மட்டும் போட்டதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல். இப்ப நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம், ரெடி ஆயிடுச்சு.